வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சூப்பராக செம்பருத்தி பூ பூத்திருந்துச்சு, அதை நான் அழகாக பறிச்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக செடியில் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. செம்பருத்தி பூவை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம முடி பளபளப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த செம்பருத்தி பூவை பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையும் ரொம்பவே நல்லது, நமக்கு முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு, பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி இலை ரொம்பவே பெரிய பங்கு வகிக்குது. இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ரெண்டுத்தையுமே அரைச்சி ஹேர் பேக்காக போட்டாலுமே தலை ரொம்ப சூப்பராக இருக்கும், முடியலாம் பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அவுரி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இதே போல் நிறைய மூலிகைகள்லாம் இதில் போட்டிருக்கோம். செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்து வாடிடுச்சு, ஆனாலும் சூப்பராக இருக்கும், அதோட மருத்துவ பயன்கள் குறையவே குறையாது. நெல்லிக்காய், கற்றாழை ரெண்டுமே எடுத்து வச்சுக்கணும். இந்த கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க வீட்டிலையே இருக்கும்ல கிச்சன் ரூமில் வெந்தயம், அந்த வெந்தயத்தை எடுத்து அதில் கட் பண்ணி போட்டுக்கணும். வெந்தயத்தில் நல்லா ஆலோவேரா ஜெல் ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய மூலிகை இலைகள்லாம் எடுத்துருக்கோம், அந்த இலைகளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் உரலில் குத்தி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காயையும் அதே போல் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான செக்கு தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கலாம். இது செக்கு தேங்காய் எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது, ஏன்னா செக்கு தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ பவருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். லைட்டாக சூடு வந்த பிறகு அந்த எண்ணெயை எண்ணெயில் போட்டுடணும், இல்லைன்னா கையில் தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, தொப்புன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும், அப்படி நுரைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது வந்து பொங்கி கீழே ஊற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அருகம்புல், அது எல்லாத்தையுமே அதில் போட்டுடணும். நம்ம ஏற்கனவே செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாமே அதில் போட்டிருக்கோம். அருகம்புல் முக்கியமாக போடணும், ஏற்கனவே தலையில் பொண்ணுகள் அதாவது கரப்பான் அதேமாரி எதுனா தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த அருகம்புல் போட்டால் சீக்கிரமாக சரியாயிடும், அதனால தான் இந்த அருகம்புல் போடுறது. இதே போல் ஹேர் ஆயில் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடி நல்லா கருப்பாக இருக்கும், அதே போல் அடர்த்தியாகவும் முடி உதிர்தல் இருக்கும், அதுக்கப்புறம் பொடுகு பெயின் தொல்லையெல்லாம் இருக்காதுங்க. எண்ணெய் இப்போ நல்லா கருப்பச்சை நிறத்துக்கு வந்துடணும். கருப்பச்சை நிறத்துக்கு வந்த பிறகு சூப்பராக புடப்புடன்னு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயை மூடி வச்சிடணும். 24 மணி நேரம் கழித்து அதை திறந்து பார்க்கணும். எண்ணெய் சூப்பராக கருப்பு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ எண்ணெய் நல்லாயிருக்கும், பதப்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் சளி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த எண்ணெய் நல்லா பதப்படுத்தின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் அந்த எண்ணெயை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை டெய்லி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா நம்ம தலைமுடி சூப்பராக பல பலன்னு அடர்த்தியாக இருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது போல் எண்ணெய் உங்களுக்கு தயார் பண்ண தெரியல, இல்லை உங்களால் தயார் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எண்ணெய் தயாரித்து சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.